வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலகச் செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். கொலம்பியாவில் பல்லாண்டு போருக்கு முடிவு காண்பதற்கான போர் நிறுத்தத்தை மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நிராகரித்தது. அமைதிக்காக போராட ஃபார்க் அமைப்பும் கொலம்பிய அதிபரும் உறுதி. எத்தியோப்பியாவில் 50 பேர் கொல்லப்பட்டது குறித்து முரண்பாடு. பாதுகாப்பு படையினர் சுட்டதாக நேரில் பார்த்தவர்கள் குற்றஞ்சாட்ட பிரதமரோ ஆர்ப்பாட்டக்காரர்களை குறை கூறுகிறார். சிலியில் கருக்கலைப்பு சட்டத்தை மாற்ற தீவிர முயற்சி. கருக்கலைப்புக்கு அனுமதி அவசியம் என்கிறார் பெண் அதிபர். கொலம்பியாவில் அரசாங்கத்துக்கும் ஃபார்க் அமைப்புக்கும் இடையில் ஏற்பட்ட சரித்திர முக்கியத்துவம் மிக்க அமைதி உடன்படிக்கையை வாக்காளர் நிராகரித்ததற்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுவது என்று அரசியல்வாதிகள் திண்டாடுகிறார்கள். அதிபர் குவான் மேனுவல் சாண்டோஸ் சமாதானத்துக்காக போராடப் போவதாக உறுதி கூறுகிறார். நிராகரிக்க கோரிய முன்னாள் அதிபர் அல்வாரோ யுரிப் வன்செயலில் ஈடுபட்டவர்களை மென்மையாக கையாண்டதாக கூறி உடன்படிக்கை திருத்தப்பட வேண்டும் என்கிறார். கொலம்பியாவை பொறுத்தவரை அண்மை காலத்தில் மிகவும் முக்கியமான வாக்களிப்பு இது. ஆனால் 40% குறைவான வாக்காளர்களே வாக்களிக்க சென்றிருந்தார்கள். வாக்களித்தவர்களில் பெரும்பான்மை இல்லை என்று வாக்களித்திருக்கின்றார்கள். 52 வருட காலமாக நடந்த இரத்த கலரியுடனான போருக்கு முடிவு கட்டுவதற்காக நாட்டின் அதிபர் குவான் மேனுவல் சாண்டோஸும் ஃபாக் அமைப்பின் தலைவர் ரொட்டிகோ லொண்டனோவுக்கும் இடையில் ஒரு வாரத்துக்கு முன்னர் கைச்சாத்தான அமைதி உடன்படிக்கைக்குத்தான் அவர்கள் இல்லை என்று வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த போரால் 220,000 பேருக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டு பல மில்லியன் கணக்கானோர் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். மிகச்சிறிய பெரும்பான்மையினாலேயே இந்த ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடன்படிக்கையை எவ்வாறு முன்னெடுப்பது, அமைதிக்காக எவ்வாறு வேலை செய்வது என்றுதான் இப்பொழுது கொலம்பியாவில் பலரும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிபர் என்ற வகையில் பொது ஒழுங்கை நிலைநாட்ட நான் என்னாலான அனைத்தையும் செய்வேன். அமைதிக்காக தொடர்ந்து சமரச முயற்சிகளில் ஈடுபடுவேன். தற்போது இருக்கும் இருதரப்பு போர் நிறுத்தமும் மோதல் நிறுத்தமும் தொடர்ந்தும் அமலில் இருக்கும். இந்த உடன்படிக்கைக்கு எதிராக வாக்களித்தவர்களை அவர் சந்திக்க விரும்புகின்றார். எதிர்க்கட்சித் தலைவரான அல்வாரோ உரிப் புதிய அமைதி உடன்படிக்கையை நோக்கி பணியாற்ற விரும்புகின்றார். வன்முறை எவருக்கும் தேவையில்லை. வன்முறை இருக்கக்கூடாது. பாதுகாக்கப்படக்கூடாது. போதை மருந்து கடத்தல், பணம் பறிப்பது உட்பட அனைத்து குற்றங்களும் நிறுத்தப்பட வேண்டும். கொலம்பியாவின் ஒற்றுமைக்கு நிறைய செய்ய விரும்பும் ஃபார்க் அமைப்பின் உறுப்பினர்கள் உரிய பாதுகாப்புடன் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். தாம் அமைதிக்கான அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் இந்த முடிவால் கவலை அடைவதாகவும் ஃபார்க் கூறுகின்றது. அரசியல் இயக்கம் என்ற வகையில் எங்கள் சவால்கள் எப்போதையும் விட அதிகம் என்பதையும், திறமான சமாதானத்தை கட்டியெழுப்ப மேலும் முயற்சிகள் தேவை என்பதையும் நாங்கள் அறிவோம். அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வழி காண்பதுதான் அடுத்திருக்கின்ற சவால். அந்த அடுத்த வழி என்ன என்று இன்னமும் தெளிவாகவில்லை. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஜப்பானைச் சேர்ந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர் யோஷினோரி ஓசிமிக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. செல்கள் எப்படி சிதைந்து மீண்டும் பெருகுகின்றன என்பது குறித்த ஆராய்ச்சிக்காக அவருக்கு இப்பரிசு கிடைத்துள்ளது. புற்றுநோய், பார்க்கின்சன், நீரிழிவு போன்ற நோய்களால் தாக்கப்படும் போது செல்கள் எப்படி உருமாறுகின்றன என்பதை புரிந்து கொள்ள இது உதவும். ஆப்கானிஸ்தானின் குண்டூஸ் நகர் மீது தாலிபான்களின் தாக்குதலை அடுத்து அங்கு சண்டை தொடர்கிறது. ஹெல்மண்ட் மாகாணத்தில் கேந்திர முக்கியத்துவம் மிகுந்த மாவட்டமான நாவாவை தாலிபான்கள் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். சக்திமிக்க அட்லாண்டிக் சூறாவளிகளில் ஒன்றான ஹரிகேன் மேத்யூ கரீபியன் ஊடாக ஜமைக்கா, ஹெய்டி மற்றும் கிழக்கு கியூபாவை நோக்கி நகருகிறது. ஜமைக்கா தலைநகரில் இதனால் ஏற்கனவே பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. எத்தியோப்பியாவின் ஒரோமியோ பிராந்தியத்தில் நடந்த மத திருவிழாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 52 பேர் கொல்லப்பட்டதற்காக இன்று முதல் 3 நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பிரதமரோ ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது குற்றம் சுமத்தியுள்ளார். எல்லாமே நன்றாகத்தான் துவங்கியது. ஆண்டுதோறும் பிஷப்டுவில் நடக்கும் பாரம்பரிய நன்றி சொல்லும் ஒராச்சி திருவிழாவையொட்டி இவர்கள் குழுமினார்கள். கூட்டத்தில் இருந்த ஒரு பகுதியினர் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியதை அடுத்து பிரச்சினை ஆரம்பித்ததாக தெரிகிறது.
அரசுக்கு நெருக்கமான சமூக முதியவர்கள் பேசுவதை தடுப்பது இதன் நோக்கம் என்று கருதப்படுகிறது. பயங்கரவாத அமைப்பு என்று அரசால் அடையாளப்படுத்தப்படும் ஒரோமா சுதந்திர முன்னணியின் கொடிகளை சிலர் அசைத்தார்கள். அந்த அமைப்பின் போராட்ட குறியீடாக பார்க்கப்படும் தலைக்கு மேலே முஷ்டிகளை உயர்த்தி குறுக்கு மறுக்காக சிலர் பிடித்துக்கொண்டு கோஷங்கள் போட்டனர். இதையடுத்து கூட்டத்துக்குள் புகுந்த காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வானத்தை நோக்கி சுட்டது. கூட்டம் சிதறி ஓடியதில் கடும் நெரிசல் ஏற்பட்டு பலர் மிதிபட்டனர். 52 பேர் இறந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அரசு கூறுகிறது. ஆனால் மேலும் பலர் கொல்லப்பட்டதாக போராட்டக்காரர்களில் சிலர் கூறுகிறார்கள். தப்பியோடிய போது பலர் அங்கிருந்த பள்ளத்தில் விழுந்தனர். காவல்துறை துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுவதை மறுத்த அரசாங்கம் காவலர்கள் பொதுமக்களை பாதுகாத்ததாக தெரிவிக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே எத்தியோப்பியாவில் தொடர் மோதல்கள் இடம்பெறுகின்றன. தலைநகர் அடிஸ் அபாபாவை விஸ்தரிக்கும் அரசின் முடிவினால் தமது விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறும் ஒரோமியா பிராந்திய மக்கள் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இந்த திட்டம் கைவிடப்பட்டாலும் ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அதிகரித்து வரும் பொருளாதார வளர்ச்சிக்காக எத்தியோப்பிய அரசாங்கம் பரவலாக பாராட்டப்பட்டாலும் அரசியல் சுதந்திரத்தை நசுக்குவதாக மனித உரிமை அமைப்புகளின் விமர்சனங்களையும் அது எதிர்கொள்கிறது. இந்த சம்பவம் அந்த இரண்டுக்கும் இடையிலான முரண்பாட்டை மீண்டும் ஒருமுறை முன்னரங்குக்கு கொண்டு வந்திருக்கிறது. உலகில் 6 நாடுகளில் மட்டும் கருக்கலைப்பு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. கருக்கலைப்பு செய்து கொள்ளும் பெண் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ளலாம். தென் அமெரிக்காவில் உள்ள சிலியும் அவற்றில் ஒன்று. அதை மாற்ற அந்நாட்டின் முதல் பெண் அதிபர் முயலுகிறார். சிலி ஒரு நவ நாகரிக நாடுதான். ஆனால் சில பழைய மதிப்பீடுகள் இன்னமும் தொடர்கின்றன. இங்கு கருக்கலைப்புக்கு முழுமையான தடை நீடிக்கிறது. அது பெண்களை இக்கட்டான நெருக்கடிக்குள் தள்ளுகிறது. ஆண்ட்ரியாவும் பாலாவும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லாத சிசுக்களை தம் வயிற்றில் சுமக்கிறார்கள். இதனால் ஆண்ட்ரியா உயிருக்கு ஆபத்து என்றாலும் இவர்களுக்கு கருக்கலைப்புக்கு அனுமதி இல்லை. பாலாவிடம் பிரார்த்திக்கும்படி மருத்துவர்கள் கூறியுள்ளனர். நான் ஒரு நடைப்பிணம் போல் உணர்கிறேன். நடைப்பிணமாகவே வாழ்கிறேன். காலையில் எழும்போதே உயிர் வாழ விருப்பமின்றியே எழுகிறேன். இது பெரும் சித்திரவதை. சிலியின் அதிபர் மிச்சேல் பாச்சலெட் இந்த நிலைமையை மாற்ற விரும்புகிறார். தவிர்க்க முடியாத தருணங்களில் கருக்கலைப்பை அனுமதிக்கும் சட்டத்தை அவர் முன்மொழிந்துள்ளார். அதற்கு மக்களின் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது. இத்தகைய நெருக்கடியை என் சிநேகிதிகளே எதிர்கொள்கிறார்கள். உண்மையில் அது உணர்வு பூர்வமாக ஒருவரை முற்றாக அழிப்பதுடன் அவர் வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட்டுவிடும். அதனால் தான் இதில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்கின்றோம். ஆனால் அதிபர் பேச்சலட்டின் சட்ட முன் வடிவத்துக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. கருவால் தாயின் உயிருக்கு ஆபத்து என்றாலோ, பாலியல் வல்லுறவால் பெண் கருவுறும் போதோ, கருவில் உள்ள சிசு உயிருடன் பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லாத போதோ மட்டுமே கருக்கலைப்பு செய்யலாம் என அது பரிந்துரைக்கிறது. ஆனால் இதை ஏற்க கிறிஸ்தவ திருச்சபை மறுக்கிறது. குளோரியா 12 வயது சிறுமியாக இருந்தபோது உறவினரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகி கருத்தரித்தார். அந்த கருவை உறவினர்கள் கலைத்துவிட்டனர். என்னை அனுமதித்திருந்தால் எனக்கு ஒரு மகள் இருந்திருப்பாள். ஆனால் அந்த முடிவை நான் எடுக்கவில்லை. கருக்கலைப்பு உங்கள் வாழ்வில் ஒரு ஆறாத ரணமாகிவிடும். கருக்கலைப்பால் எந்த நன்மையும் நடப்பதில்லை. இந்த விஷயத்தில் அதிபர் மிச்சேல் பாச்சலெட் அரசியல் மற்றும் சமூக சவால்களை எதிர்கொண்டுள்ளார். ஆனால் சிலியின் தற்போதைய தலைமுறை பெண்களுக்கு அவர்களது தாய்மாருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடும். நிறைவாக இந்த அசாதாரணமான நட்பு எப்படி இருக்கிறது பாருங்களேன். சிட்னியில் உள்ள சிம்பியோ வனவிலங்கு பூங்காவுக்கான விளம்பர படப்பிடிப்பு ஒன்றில் வில்லோ எனும் இந்த கோலா கரடி நடித்த போது பட்டாம்பூச்சி ஒன்று அதன் மேல் அமர்ந்து தானும் படத்தில் நடிப்பேன் என்று அடம் பிடித்தது. ஆனால் முயற்சி கைகூடவில்லையாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.